பொங்கல் திருநாளை ஒட்டி 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கூட்டுறவு துறை மூலம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் வந்து எந்த கடனும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் வந்து அப்படி கொண்டாட முடியாது. வெறும் மாசம் கிடைக்கிற மளிகை சாமான் மட்டும் தானே கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். 10 ரூபாய் கூலி கொடுங்க. 10 ரூபாயா? சுமார் 21 வகையான மளிகைப்பொருட்களை வழங்கி ஒரு சாதனை படைத்திருக்கார். சாதனை படைத்திருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அப்படியே இருங்க. பஞ்சாமிரதமா பத்தாது. இவங்க 2500 கூட 5000 தரேன்னு சொன்னாங்க. 5000 கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்க. எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறத கேள்வி. 10 நிமிஷம் தர மாட்டேன். உன்னால முடிஞ்சா வாங்கி. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்துட்டு போனவங்க கேன பயல்களா காச குற. டேய் இதெல்லாம் வேற ஆளு வச்சுங்கடா. ஏன்டா வச்சுக்கறாதீங்க? இங்க பாரு. எங்க கிட்ட அவே மாட்டறானோ அவங்க கிட்ட தான் வச்சுக்கறோம். அப்படியா? சரி. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும்டா? பாதிக்கப்படுற மக்கள் தானே. மக்களுக்கு ஒண்ணும் செய்யற மாதிரி தெரியல. இது ஒண்ணும் திருப்தியா இல்லையே. கட்டாயமா ஏமாற்றம் தான். கண்டிப்பா இது ஏமாற்றம் தான். ரொம்ப ஏமாற்றம். எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான். என்ன ரொம்ப ஏமாற்றம் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பய கிடையாதுங்கிறாங்க. ஏண்டா ஏ கரெக்ட் இந்த